ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர் இருமல் உடனடியா நிற்பதற்கு ஏதாச்சும் வீட்டு வைத்திய முறை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்து என்ன மாதிரியான இருமலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸா இருமல் இருந்துகிட்டே இருக்கும், அது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ தொடர்ந்து இருமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 or 6 hours வந்து ஸ்டாப் ஆயிரும், திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சிம்பிளா சொல்லணும்னா, காலையில எந்திரிச்சதுமே ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும், இல்ல அப்படின்னா நைட்டு சாப்பிட்டு படுக்கும் போது நைட் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரியான இருமல் வந்து தொடர்ந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸா இருமல் வந்து இந்த தொண்டை இருக்கு இல்லையா, தொண்டை பகுதியை ரொம்ப இரிட்டேஷன் ஆக்கி ஒரு மிகப்பெரிய தொந்தரவை கொடுக்கும். இத்தகைய பிரச்சனையில இருந்து உடனடியா விடுபடணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்கு. சோ இதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இருமல்ல இருந்து உடனடியா விடுதலை கிடைக்கும். சோ இந்த மாதிரி இருமலை பத்தி அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வந்து போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, அது என்ன டிப்ஸ் அப்படின்றத பாக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான், 2 மிளகு 5-6 அரிசி. சோ இந்த 2 பொருள் தான் தேவை. இது ரெண்டுமே எல்லார் வீட்டுல இருக்கக்கூடியது. சோ எளிமையா இதுல இருந்து இந்த மாதிரியான இருமல்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சோ இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. எடுத்து வாயில வந்து நீங்க போட்டுக்கலாம். வாயில போட்டு லைட்டா கடிச்சு அதனுடைய சாறு இருக்கு இல்லையா, அந்த சாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க மிழுங்கிக்கிட்டே இருந்தீங்க, அது தொண்டையில வந்து அந்த சாறு வந்து படணும். சோ அப்படி பட்டுச்சு அப்படின்னா அந்த இருமலை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டை எரிச்சல் இருக்கு இல்லையா, அது வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ஹெவியான சளி இருமலுக்கு வந்து கேட்குமா அப்படின்னு கேட்டோம்னா, சோ அதுக்கும் இது வந்து அந்த இருமலை குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த தொண்டைக்கு தேவையான இதமான உணர்வை வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உதவும். நீங்க இந்த கண்டினியூஸான இருமல்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா அமையும். யார் யாரெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிளகோட காட்டத்தை தாங்கக்கூடிய ஏஜ்ல இருக்க யார் வேணாலும் இதை பண்ணலாம். அதாவது 10 வயசுக்கு மேல இதை வந்து யார் வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம். சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த டிப்ஸ் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், சிம்பிளாகவும் இருக்கும், இந்த இருமல்ல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இதை போன்ற உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுனாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணலாம், நான் அதை வீடியோவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுதான் Next Day 360 முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.